ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாக்ரட்டிஸ் மைண்ட் செட் பாட்காஸ்ட். நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வை மைண்ட் செட் இஸ் இம்பார்ட்டண்ட். நான் உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு கதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் ஒரு ஃபேமஸான பிராண்டட் ஷூ கம்பெனி ஒன்று இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பர்சனை வந்து ஆஃப்ரிக்காவில் உள்ள ஒரு கிராமத்துக்கு அனுப்பி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த பர்சனும் வந்து பார்த்திங்கன்னா, ஆஃப்ரிக்கா வந்து அந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கூட இருக்காது, அதுக்குள்ளேயே அவங்களோட பாஸுக்கு திரும்ப ஃபோன் பண்ணி, பாஸ் இங்கே பார்த்திங்கன்னா யாருமே ஸ்லிப்பர்ஸ் கூட போட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு வந்து செப்பல் யூஸ் பண்ணுற பழக்கமே கிடையாது, இவங்கக்கிட்ட நம்ம எப்படி ஷூவை விற்க முடியும், ஸோ இது வந்து நடக்காத காரியம், இங்கே இருக்கிறது வேஸ்ட் தான், டைம் வேஸ்ட்டு, ஸோ எனக்கு வந்து டிக்கெட் போட்டு கொடுத்துருங்க, நான் ரிட்டன் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ பாஸும் சரி ஓகே, அவன் சொல்கிறதுல ஓகே அப்படின்ட்டு டிக்கெட் போட்டு கொடுத்து இது பண்ணிடுறாரு. அவனும் பார்த்தீங்கன்னா திரும்ப கம்பெனிக்கே ரிட்டர்ன் வந்துடுறான். ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு புது எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அவரையும் பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து சேம் அந்த ஆஃப்ரிக்காவில் உள்ள கிராமத்துக்கு திரும்ப மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாரு. ஸோ அவனும் போய் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த பழைய எம்ப்ளாயி மாதிரியே பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு ஒன் டேக்குள்ளே திரும்ப பாஸுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ பாஸ் நினச்சிட்டாரு, சரி ஓகே இவனும் வந்து டிக்கெட் போட சொல்லி தான் கேட்குறான் போல் அப்படின்னு நினச்சிட்டு ஃபோன் அட்டன் பண்ணும்போது, பட் அங்கே நடந்ததே வேறு. இந்த புது எம்ப்ளாயி என்ன சொல்கிறான் அப்படின்னா, பாஸ் இங்கே நமக்கு ரொம்ப பெரிய மார்க்கெட் இருக்குது, இங்கே யாருமே செப்பல் கூட யூஸ் பண்ணுறதில்ல, ஸோ நம்ம தான் நம்ம கம்பெனி தான் ஃபஸ்ட்டு இந்த மார்க்கெட்டில் வந்து இங்கே ஷூ சேல்ஸ் பண்ண போகிறோம், ஸோ நீங்கள் வந்து எல்லா கலர்ஸ்லேயும் எல்லா ஸ்டைல்ஸ்லேயும் நிறையா லாட்ஸ் ஆஃப் ஷூ இங்கே அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. பாஸுக்கு ரொம்ப சந்தோஷம், சரி ஓகே அப்படின்னு சொல்லி கார்கோவில் லாட்ஸ் ஆஃப் ஷூஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. அனுப்பிடுறதுக்கும் வித்தின் ஃபியூ வீக்ஸில் இந்த புது எம்ப்ளாயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேல் பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு பேர்கிட்டையும் தப்பு இல்லை. ஃபஸ்ட் வந்த எம்ப்ளாயி பார்த்த விதமும் ஒரு விஷயத்தை அணுகின முறையும், புதுசாக வந்த எம்ப்ளாயி ஒரு விஷயத்தை பார்த்ததும் அணுகின முறையும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் வெவ்வேறு. ஸோ இதிலிருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும் மைண்ட் செட் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஹென்ரி ஃபோர்ட் சொன்ன ஒரு ஃபேமஸான கோட் ஞாபகம் வருது, இஃப் யூ திங்க் யூ கேன் டூ இட் அண்ட் இஃப் யூ திங்க் யூ கான்ட் டூ இட் போத் ஆர் ரைட். அதாவது நம்மளால் முடியும்னு நினச்சாலும் முடியலைன்னு நினச்சாலும் ரெண்டுமே கரெக்ட் தான் அப்படிங்கிறது தான் அந்த கோட் சொல்கிறது. நம்ம எண்ணங்கள் தாட் ப்ராசஸ் மூலயமா நமக்குள்ளேயும் சரி நம்மளை சுற்றியும் சரி நிறையா மாற்றங்கள் நடக்கும், நம்மளால் மாற்றங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்புவோம். ஸோ தாட்ஸையும் மைண்ட் செட்டையும் கொஞ்சம் மேன்மைப்படுத்துறதுக்கு முயற்சிப்போம். தேங்க்யூ.